வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதாங்க சாயந்தரம் தான் டூட்டி வந்துச்சு இடையில் ஒரு டூட்டி வந்தது பரவாயி வரைக்கும் போயிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னவரம் கூட்டிகிட்டு தாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க எங்கேன்னா நம்ம பாளையவரம் ஜாக்கூர்னு சொல்லுவாங்களே இந்த சைடு அங்கே போயிட்டுருக்கோம் இந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னாவே மொத்தம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ரவுண்டாக போட தாண்டினாவே அப்புறம் இல்லை ரைட் எடுத்து உள்ளே வரணும் அந்த அந்த வாடகைக்கெலாம் விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த குளிர் டைம்லலாம் வந்து இங்கே வாடகைக்கு தங்குவாங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இருந்து சொல்கிறேன் ரெண்டு துவார மூணாவது துவாரில் ரைட் எடுத்து உள்ளே வரணும் அந்த ரெண்டு துவார் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துவார் இந்த துவார் ரவுண்ட போட்டுக்கும் அந்த ரவுண்ட போட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேமரா இருக்குங்க மொத்தம் நான் அந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறத்துக்கு நாலு கேமரா இருக்கும் இந்த ரோடோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அது கேமரா இருக்கிற டைமில் நூறு கம்மி தான் இருக்கணும் அதுக்கு மேலே போனோம்னா கேமரா அடிச்சிடும் அடித்ததுன்னா ஐம்பது நேர் அறுபது நேரம் ஃபைனான்னு தெரியல இப்போ எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்னு தெரியல அப்போ எல்லாம் ஐம்பது தினம் ஃபைன் சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா ஐம்பது நேரம் நம்ம ஒரு காசுக்கு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க ஒரு தினாருக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபா வருது பதிமூணாயிரூவா பதினாலாயிரூவா வந்துடுங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா என்ன கேமரா இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீட் லிமிட்டோட போகிறது நம்மளுக்கு நல்லது சில பேர் வந்து க எல்லாமே வந்து மேக்ஸிமம் அதிகமாக டிரைவர் கேமரா அடிக்காது அவங்களுக்கு தெரியும் கொய்த்திங்க தான் மேக்சிமம் அதிகமாக தப்பு பண்ணுவாங்க கேமரா அடிக்கும் சில இது தெரியாமல் எதை எதிர்பாராத விஷயத்தில் கேமரா அடிக்கும் கண்டிப்பாக அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இந்த ரோட்டில் போகும்போது மட்டும்தாங்க எனக்கு நம்ம ஊர் ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க கரண்ட்டு கம்பம் ஒயர்லாம் போகுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் தான் இந்த ரோட்டில் தான் நான் அதிகமாக பார்ப்பேன் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம அப்தலி போகிறோம்ல அந்த ரோட்லையும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பாளையவனம் சைடில் இருக்கிற ரைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கம்பி நம்ம ஊர் மாதிரி ட்ரான்ஸ்மரம் அந்த லைன் கம்பி இந்த இதெல்லாம் போகிறதெல்லாம் போஸ்ட் மரம்லாம் இருக்கிறதெல்லாம் இதே சிட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மரமாக லைன் கம்பியும் லைனும் எதுவுமே மேலே போகாது கரண்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைன் மேலே போகாது நம்ம ஊர் மாதிரிலாம் நம்ம போஸ்ட் மரத்தில் ஏரியா அந்த லைன் கொடுத்து தான் நம்ம வீட்டு கரண்ட் எடுப்போம் அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரவுண்டு தாங்க அண்டர் தான் கரண்ட் சப்ளை எல்லாம் போகுது ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் கொடுக்கறது இந்த விஷயமே இருக்காது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் நடக்குது கரண்ட்டு பத்து கரண்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அண்டர் கிரவுண்டில் தான் இந்த ரோட்டில் போகும்போது தான் நம்ம ஊரில் இருக்கும்ல ட்ரான்ஸ்ஃபரம் அந்த இது அந்த ஒரு ஞாபகம் அழகாக இருக்கும் அந்த ரோடு பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் குண்டு குழியுமாக தான் இருக்கும் அதனால் இந்த ரோட்டில் போகும்போது தான் நம்ம ஊரில் போகிற ஒரு ஸ்பீலி ஃபீலிங் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி நாலே முக்கால் ஆகுது நாலரைக்கே கூப்பிட்டாரு இரு டீ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாலே முக்கால் டீ குடிச்சிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இவரை வண்டி விட்டுட்டோம்னா நைட்டு ஒரு எட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா எட்டு ஒம்போதரை வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா கத்தா ஃப்ரெண்டு தோசை போகும்போது அவர் ஃப்ரெண்டு இல்லை போயிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் நேற்று ஒரு ஆறேமுக்காகலாம் போயிட்டோம் அதுக்கப்புறம் இவர் சீக்கிரமாக போனால் அங்கே ஒரு டியூட்டி வந்துருச்சு அது முடியறதுக்கு மணி பத்தாயிருச்சு அதனால் தான் நேற்று லைவ் போட முடியல இவர் சீக்கிரமாக போனால் அங்கே டூட்டி வருது இவர் லேட்டாக போனால் நம்மளுக்கு என்னடா லேட்டாக போகிறாருன்னு தோணுது ஆக மொத்தத்தில் அப்படியே ஏதோ ஒன்று போயிட்டுருக்குங்க ஓருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க இப்போ சப்போஸ் நம்ம இந்த ஒரு வீட்டில் போயிட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோம் அது பிடிக்கலன்னா நம்ம வேறு வீடு மாற்ற முடியுமா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தாரு இல்லாட்டி டேரெக்டாக நம்ம கம்பெனி வேலைக்கு மாற்ற முடியுமா இங்கேருந்து தனாசியல் கொடுத்தாங்கன்னா தனாசியல்னால் இன்னும் ஃப்ரீயாக விடுறது நம்மளே தனாசியில் கொடுத்தாங்கன்னா நம்ம கம்பெனி விலைக்கு மாற முடியுமாலாம் கேட்டிருந்தாரு அதெல்லாம் கண்டிப்பாக மாற முடியாதுங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து யாருமே தனாசீல் தரமாட்டாங்க சரிங்களா நீ போய் இன்னொரு வீட்டில் வேலை செஞ்சிக்கனு யாரும் தரமாட்டிக்கிறாங்க தனாசில் வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது சில டைம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சால் தான் கூட அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் சில பேர் தராங்க தந்தாலும் நீங்கள் அந்த பத்து வருஷம் அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அதே சம்பளம் தான் நீங்கள் வெளியே எந்த வீட்டுக்கு போனாலும் அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க ஏன்னா பத்து வருஷம் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி எண்பது நூற்றி எழுபது சம்பளம் வாங்குவீங்க இதே நீங்கள் வெளியே போனாலும் அவங்களுக்கு அதையே தான் கொடுப்பான் அது புது வீடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா அவன் எப்படி இருக்கான்னு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவனை பழகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க தனாசிலாம் இப்போ அவங்க கொடுக்குறதும் இல்லை அப்படி தனாசில் வாங்கினாலும் நம்ம வேறு வீட்டில் போய் தான் ஜாயின் பண்ணுமே தவிர டைரெக்டாக கம்பெனியில் ஜாயின் பண்ணவே முடியாதுங்க நம்ம விசா காதி விசா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா சூன் விசான்னு சொல்லுவாங்க சரிங்களா கம் காதியம்லேருந்து சூனுக்கு மாற்றவே முடியாது அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் நம்ம வந்து ஹவுஸ் ட்ரைவராக வேலைக்கு வந்தால் ஹவுஸ் ட்ரைவர் தான் வேலை செய்யணும் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலையா நீங்கள் வேறு வீடு ஊருக்கு போய்ட்டு வேறு வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஊரில் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி தான் சட்டம் கொண்டாந்துருக்காங்க எல்லாமே நீங்கள் இந்த வீடு பிடிக்கலான்னு ஊருக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வேறு வீடாக வேறு வீட்டுக்கு ஒரு விசாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் கம்ப்யூட்டர்லேருந்து ரெண்டு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வேறு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம் நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு போனோன்னா அடுத்த சவுதி துபாய் கத்தார் இந்த மாதிரி எங்கே வேணாலும் போய்க்கலாம் பிரச்சனை கிடையாது கொய்த்துக்கு வரணும்னா நீ ரெண்டு வருஷம் ஊரில் வெயிட் பண்ணணும் நீங்கள் கம்பெனிக்கு வரணும்னா சூன் விசாவில் வரணும்னா ஆறு மாதம் வெயிட் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் ஊருக்கு போய்ட்டு நான் கம்பெனிக்கு டேரெக்டாக வர மாதிரி இருந்தால் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு போய்க்கலாம் ஆனால் அதே மறுபடியும் நம்ம கொய்த்து வீட்டுக்கு தான் வரணும்னு அப்படின்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர்லாம் இருக்கிற வீடையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு போயிடுறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரியா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு வருஷம் தாங்க உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பழகிருதா இல்லை அவங்கள புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறோமா அது என்னன்னு தெரியல அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இந்த டென்ஷனோ ஒரு இதாக இருக்க நம்மளுக்கு இருக்காது ஆட்டோமேட்டிக்காக பழகிறோம் நம்ம ஊர் நம்ம சொந்த ஊர் மாதிரி ஆயிரம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் இப்போ என் வீட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா எனக்குலாம் அப்பப்போ சின்னவர் என்னை தொந்தரவு பண்ணவரை தவிர மற்றபடி என் ஃபேமிலியில் வந்து ஓனர் ஃபேமிலியில் வந்து எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அப்படியே நிம்மதியாக போயிட்டுருக்கு அதனால தான் அப்படியே அடித்து இருக்கோம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏப்ரல் வந்துச்சான் ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ மூணு மா ரெண்டு வருஷம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுங்க ஓனர் கேட்டார் என்ன சைஸு ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு நான் இப்போதைக்கு ஊருக்கு போகல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் அடுத்த வருஷம் தான் போகலான் இருக்கேன் அப்படின்னு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இது நான் ஆறாம் மாதம் எனக்கு பர்மிட்டு முடியுதுங்க ஆறாம் மாதம் நான் பர்மிட் அடிச்சுட்டு வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார் அதனால் அடுத்த வருஷம் தான் ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க அடுத்த ரவுண்ட பொருள்ல நான் மறுபடியும் திரும்பி உள்ளே போகணும் நம்ம சின்ன வந்து பார்த்திங்கன்னா இடையில கடை வந்துச்சுங்க நம்ம கேரளாக்கார் சேட்டா கடை சேட்டா இருக்கார்ல அவரோட கடை பக்கால்லான்னு சொல்லுவாங்க வந்துச்சு அது பெட்ரோல் பங்கில் ஒட்டி ஒரு கடை இருக்குங்க அங்கே எல்லா ஜாமாவும் கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்க தீனி முறுக்கு மிக்சரு எல்லாமே கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மிச்சர் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வந்து பார்த்திங்கன்னா பொறி பக்கத்தில் போய் வாங்கி அங்கேயும் பொறி இருந்துச்சு அது கொஞ்சம் பழசு மாதிரி தெரிஞ்சிது என் வீட்டு பக்கத்தில் ஒரு பக்காளாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பங்காளிக்காரம் வச்சிருக்கான் அவன் ரெண்டு பொரியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த பொரி வாங்கி சாப்பிட்றனால சீக்கிரம் தீர்ந்து போயிடும் அவன்கிட்ட பொரி வாங்கி இந்த மிச்சரையும் கலந்து சாப்பிட்டா ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த ஒரு ஸ்னா ஸ்நாக்ஸுங்கிற பிரச்சனை முடிஞ்சிருங்க இந்த பொரி இருந்தாவே அந்த ஸ்நாக்ஸ் தொலை இருக்காது அது இல்லைன்னா இன்னும் மாதிரி எதாவது பசிக்கும் எதாவது சாப்பிடணும்னு தோன்றப்போ ரூமில் எதுவுமே இருக்காது நம்ம எந்த முறுக்கோ இல்லை ஏதோ வாங்கி வச்சாலும் அதெல்லாம் ஒரு நாளில் கல்யாணும் அந்த பொரிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு வருது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனைலாம் வந்து அந்த பொறி மூலயமா தேர்ந்துக்குது அதனால் போய் பொறி வாங்கி வைக்கணும் மிச்சர் இருக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சாறு நாள் தள்ளி விட்டுடலாம் இப்போ இன்றைக்கி மட்டும்தான் காலைல சாப்பிட்ல மற்றபடி இப்போ அந்த சொன்னதுலேருந்து ஒரு மூணு நாளாக தொடர்ந்து காலைல மத்தியானம் நைட்டு மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் மாற்றம் தெரியுது வைங்களேன் அந்த வயிறு எரிச்செல்லாம் இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு வைங்களேன் முதல்ல மெயினாக மூணு வேலையும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க டைமுக்கு டைமுக்கு சாப்பிட்லனாலும் மூணு வேலை சாப்பிட்ருங்க அதான் முக்கியம் ஓகேங்களா நம்மளும் எதாவது நெருங்கியாச்சுங்க நெருங்கிட்டு போய் இறங்கிட்டு அப்புறம் அந்த இடத்த காட்டுறவங்களே ஆல்ரெடி அந்த இடத்த நிறைய டைம் காப்பிட்டேன் இந்த வெயில் டைமில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னாங்க தெரியல குளிர் டைம்னால் கூட பிரச்சனை இல்லை இங்கே இருக்கலாம் வெயில் டைமில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வந்து உட்காந்து கிடக்குறாங்க இவர் நம்ம சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிளம்புறாரு அவங்களும் கூச்சப்படாமல் ஏதாவது ஆனால் பின்னாடி பக்கம் பேசுகிறானாங்க அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சொல்லுவார் நம்ம சதீஷ் இருக்கார்ல இப்போ நம்ம அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் சித்தப்பா வீட்டுக்கு நம்ம சின்னவர் அதிகம் போகிறதே கிடையாது அவங்க சதீஷோட ஓனரம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு டெய்லியும் வருது இது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்களாட்டுருக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை கிடையாது ஜென்ட்ஸ் மட்டும் தான் பேசிக்கிறாங்க லேடிஸ்லாம் பேச்சுவார்த்தையே கிடையாது அதனால் சின்னவர் அடிக்கடி போயிட்டு இருந்தார் இப்போ இல்லை கொண்டாந்து இறக்கிவிட்டாச்சுங்க கத்தி இருக்காரு இருக்கார் கேட்குதுங்களா கத்திக்கிட்டுருக்காரு உள்ளே வந்து இறக்கி விட்டாச்சு இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சரைதுங்க இன்னொரு மூணு மணி நேரம் இங்கே தான் நம்மளுக்கு வெயிட்டிங்கு மிக்சர் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மிக்சர் தான் சொல்லி இருங்க காட்டுறேன் ஆறதிநேரங்க நம்ம மூறு காசு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க ஆறதிநாறு ஏன்னா இப்போ இரநூத்தி எழுபது ரூபா போதும் அதனால் பாதி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நம்ம இங்கே தான் வந்து உட்காந்துருக்கோம் இதுதாங்க ஒரு கப்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு செப்ரேட் வீடாக தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்ட்டுக்கு கொடுவாங்க மன்த் ரெண்டும் கொடுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் முதலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மந்த் ரெண்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியல ஆனால் டெய்லி வந்து எண்பது நேரில் இருந்து ஒவ்வொரு வீட்டோட ஃபெசிலிட்டியை இருக்குது எண்பது நூறு நூற்றம்பது அது கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் அதிகமாக இருக்கும் இப்போ சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்விமிங் பூல்லாம் இருக்காது அப்புறம் குழந்தைங்கள விளாட்றதுக்கு தேவையான அந்த பூங்கா மாதிரி இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் எல்லா வசதியும் இருக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நா ஒரு நாளைக்கு நூறு தினம் நம்ம ஊரு காசுக்கு இருபத்தி ஆறாயிரூவா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சம்திங் வந்து ஒரு நாள் வாடகை இங்கே போவோம் ஒரு நாள் வாடகைங்கிறது இவங்களுக்குலாம் தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க ஃபேமிலி பெருசு இல்லை ஒரு அஞ்சாறு ஃபேமிலி வந்து ஜாலியாக இங்கே தங்கி கேம்பிங் மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்களாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபது நேர் முப்பது நேரம் போட்டால் அந்த நூறு நாள் வந்து சர்வசாதாரமாக அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு கொடுக்கறதான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா சம்பளம் நம்மளுக்கு ஒரு பத்து தினா ஏற்றி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் பாஞ்சு நாள் தங்குவாங்க ஆயிரத்து நேரம் ஐநூறு நேர் ஆடக கொடுத்துட்டு போயிடுவாங்க அது அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே இது ஒன்று தாங்க ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறை கொடுப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இவங்க ஊரில் நாட்டில் வந்து என்ஜாய்மே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பீச்சுக்கு போவாங்க ரெண்டாவது பாலைவனத்துக்கு போவாங்க மூணாவது இது மாதிரி வீடு எடுத்து தங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இது மட்டும்தான் அவங்களால் முடியும் இது மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கிறது இதே நம்ம ஊராக இருந்ததுன்னு வச்சிங்களேன் நம்ம எங்கே வேணாலும் போவோம் கொடைக்கானலா குற்றாலமா தமிழ்நாட்டிலே ஏகச்சக்க இடம் இருக்குது அதை விட்டால் சொர்க்க பூமி கேரளா இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது நிறைய இடத்துல இருக்குது அந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குற இடமே நம்ம ஊரில் அவ்வளோ இருக்குது இங்கேலாம் அவங்களுக்கு எந்த என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாதுங்க இப்போ இந்த பசங்கள்லாம் சேர்ந்து என்னாங்கன்னா அவங்க வந்து இந்த காவசாயம் குடிக்கிறதும் உட்காந்துக்கி பேசிக்கிட்டு இருக்குது இது மட்டும்தான் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை தவிர இப்போ நம்ம பசங்கள்லாம் சேர்ந்தோம்னா ஒரு பைக் எடுத்தோமா வாடா கொடைக்கானல் போவோம் வாடா ஊட்டி போவோம் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இங்கே கிடையாது ஆண்டவன் இவங்களுக்கு எவ்வளோ தான் காசு அள்ளி கொடுத்தாலும் இந்த குறைய விட்டுட்டான் நம்மள்ட்ட எவ்வளோ தான் காசு இல்லைனாலும் நம்மளுக்கு சந்தோஷமான ஏரியா இடங்கள்லாம் இருக்குது சந்தோஷமான விஷயம் நிறையா இருக்குது அந்த விஷயமெலாம் இவங்களுக்கு கம்மி தான் ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் பாய் நண்பர்களே